ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான விலாக். ஷெரலோட 10th பர்த்டே, அதுவும் கனடாவில் ஃபஸ்ட்டு பர்த்டே. இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 10 இயர்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்கேன், அண்ட் அவள் பிறந்த உடனே எடுத்த பிக்சர் இது. அண்ட் இந்த பிக்சர் வந்து ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு வந்து நான் ஜிலேபி செஞ்சு ஷெரல் எழுதுனது, அப்புறம் தலை தூக்கும் போது ஃபஸ்ட்டு எடுத்தது, ஃபஸ்ட்டு உட்கார்ந்தது. அதில் இருக்க பிக்சர் வந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்கு எடுத்தது, அண்ட் பட்டுப்பாவாடை வந்து ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு எடுத்தது. அண்ட் இது வந்து அவரோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எடுத்த பிக்சர்ஸ். ஸோ இது மாதிரி எல்லா பர்த்டே பிக்சர்ஸும் வந்து ஃபுல்லாக கம்பைல் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அவளே வந்து பிற்காலத்தில் பார்க்கும் போது கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய ஒரு மெமரிஸ் அண்ட் ஹாப்பினஸ்ஸை வந்து அவளுக்கு கொடுக்கும். ஸோ எங்களோட சேர்ந்து இந்த வீடியோஸை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பர்த்டேக்கு தேவையான டெக்கரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். இந்த பலூன்ஸ் வந்து நான் துபாயிலேருந்து வரும்போதே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம டே டு டேயில் தான் நான் வாங்கினேன், பட் இது கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருந்துச்சு. இந்த நெட் வந்து முன்னாடியே எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு அண்ட் ஹாப்பி பர்த்டே சும்மா அந்த டேகும் வந்து வச்சுருக்கேன். நான் ஒரு பக்கம் வந்து இங்கே பலூன் ஊதிட்டு இருந்தேன், ஒருத்தவங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ பலூன் எல்லாம் ஃபுல்லாக ஊதி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது அப்படியே அந்த ஒரு டேக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். ஸோ மேலே ஒயிட் லைட் இருக்கிறதுனால அந்தளவுக்கு ப்ரைட்டாக தெரியல. ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஃபால் சீசன் அப்படின்றதுனால அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணாங்க. இது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டு போனான். ஸோ ஈவினிங் இங்கே பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் கொஞ்சம் குட்டீஸ்லாம் கூப்பிட்டு கேக் கட்டிங்கணும். ஸோ கேக் கட்டிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டின்னர் தான். ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் டின்னர்? சரி, குட்டீஸ்க்கெலாம் வந்து பாப்கார்னாக பிடிக்குமே சொல்லிட்டு பாப்கார்ன் செஞ்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சமோசாஸ் ஒரு ஸ்நாக் அப்படைசராக இருக்கட்டும்ன்ட்டு, அதுக்கப்புறம் பட்டர் சிக்கன், பாஸ்தா, பனீர் பட்டர் மசாலா, நான், அதுக்கப்புறம் இட்லி அந்த சாம்பார் அம்மா வந்து செஞ்சாங்க. சூப்பராக இருந்துச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளோ இந்த டார்க் ரிஸ்க் பேண்ட்லாம் இருக்குல்ல, அது வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு ஹேனா வந்து ஒரே டான்ஸ். அவளுக்கு யூஸ்வலாகவே இந்த வென்ஸ்டே சாங் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்பயுமே அந்த மூவ்ஸ் அந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டு ஆடுவாள். இது போட்டவுடனே வந்து கழுத்தில் போட்டு ஒரே டான்ஸ் தான் அவங்க. ஸோ ஷெரலோட 10th பர்த்டே நல்லா ஜாலியாக சிறப்பாக போச்சு. எங்களோட சேர்ந்து இந்த வீடியோவை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.